Hi viewers, welcome back to my channel. நான் உங்கள் ஆர்ஜி ஐஷு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள், தெரியாத சில மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் 65% மக்கள் மூட்டு வலியால் பாதிக்கப்படுறாங்க, அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். இதில் 55% பெண்களும் அதே 55% ஆண்களும் தான் மூட்டு வலி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பே இயற்கை மருத்துவ குணங்கள் கொண்ட கீரையை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த முடக்கத்தான் கீரை. மூட்டு வலிக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல மருந்துன்னா இந்த முடக்கத்தான் கீரை தான். இந்த கீரையை பயன்படுத்தினா கண்டிப்பாக எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் மூட்டு வலிகளை குணப்படுத்த முடியும். கீரைகளில் பார்த்திங்கன்னா கீரை வகைகளில் எல்லாமே வந்துட்டு நோய்களை நீக்கக்கூடியது தான். உடலுக்கு சக்தி நமக்கு வந்துட்டு நிறைய கொடுக்கும். அதில் இந்த முடக்கத்தான் கீரையில் அதிகமான சக்திகள் பார்த்திங்கன்னா இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, வல்லாரக்கீரை இப்படின்னு நிறைய கீரை வகைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கம்மி. நிறையா பேர் இந்த கீரை வகைகளை சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இந்த கீரை வகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகளான ஷாக் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு இதில் ஏகப்பட்ட நல்ல நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது, நல்ல நல்ல ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம பிஎம் ரிலேஷன் ஹெல்த் கேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முடக்கத்தான் கீரை வந்துட்டு தோல் வியாதிகளுக்கு சிறந்த மருந்து. முடக்கத்தான் கீரை வந்துட்டு மை போல் அரைச்சு அதை வந்துட்டு இந்த சொறி சிரங்கு மாதிரி தோல் வியாதிகளுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடங்கள்லலாம் வந்துட்டு நீங்கள் வச்சு வந்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இரண்டாவது, மூல வியாதிகளுக்கு சிறந்த மருந்து. நார்ச்சத்து குறைவான உள்ள உணவுகளை சாப்பிட்டா அதிகம் நாள் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் மாதிரி சிலருக்கு மூலம் நோய் வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த கீரையை நீங்கள் தினமும் பச்சையாக கொஞ்சம் முடக்கத்தான் கீரை கூட சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் சீக்கிரமாக குணப்படுத்த முடியும். மூன்றாவது, மாதவிடாய் பிரச்சனைகள். பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய மாதவிடாய் மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இந்த முடக்கத்தான் கீரை செயல்படுது. இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சு அதை வந்து அடி வயிற்றில் பூசினீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வலி வந்துட்டு தெரியாது. காது வலி. காதில் சில பிரச்சனைகள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காதில் சில பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுத்தும். அப்போது இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சு அதோடைய சாறு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சாறை வந்துட்டு சில துளிகள் வந்து காதில் விட்டிங்கன்னா எந்த மாதிரியான காது வலியாக இருந்தாலும் சரி சீக்கிரம் குணப்படுத்திட முடியும். புற்றுநோய். புற்றுநோயாளிகளுக்கு அவங்க உடலில் உள்ள புற்று செல்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். முடக்கத்தான் கீரையை வந்துட்டு புற்றுநோயாளிகளுக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா புற்று செல்கள் மறுபடியும் வளர விடாமல் தடுத்து புற்றுநோயோட அந்த கடுமையான தன்மையிலிருந்து குறைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் சக்தி அதிகம். ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம். மூட்டு வலி மற்றும் தலைவலி. முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால வாதத்தன்மையை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள எல்லா மூட்டு வலிகளையும் போக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவலி, ஜலதோஷம் மாதிரி மற்ற சில கடுமையான சில தலைவலி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எல்லா வலிகள்லேயும் கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்களுக்கு முடக்கத்தான் கீரை ஒரு நல்ல மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது, ஒரு நல்ல வலி நிவாரணியாகவும் பயன்படுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முடக்கத்தான் கீரை ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை மருந்து மாதிரி தான், சீக்கிரமாக பார்த்திங்கன்னா குணப்படுத்திடும்.
ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். நம்ம நார்மலாக என்னென்ன கீரைகள் நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடுவோம், ஜூஸாக சாப்பிடுவோம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதை சூப் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் இந்த முடக்கத்தான் கீரையும் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் எல்லா கீரைகளோட கம்பேர் பண்ணும்பொழுது முடக்கத்தான் கீரையில் தான் ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.